वेलकम टू सुडर करणई प्रकाशम चैनल वांगे चोंबेरी चिकन एप्डी सेयलानु पाक्कलाम इदु बैचलर चिकन कूड सोल्लाम इदु वंदु एंद ओरु मसालावुम अरक्काम सिंपला अदे समयम टेस्ट रोम्ब पक्कावा इरुक्कुम नम्म एन्ना मसाला इदेल्लाम सेर्त्तींगे अप्पडिनु कूड पल पेर केप्पांग अंद अलवुक्कु ट्विस्ट कुडुक्कुर मादिरि ओरु चिकन रेसिपी दान इन्नैक्कु पार्क्क पोरोम इदुक्कु ओरु बौल्ल अरै किलो पोल नल्ला बोन उल्ल कोंजम सदयम अधिकमा इरुक्कुर मादिरि ना ओरु कुट्टि कुट्टिया कट पण्णि चिकन एडुत्तिरुक्केन इतमी चिकने ना क्लिन पड़ी एड़े मसा पुरुकल सेतरल इतक ना वो नम्बर अर को चिकन नूर ग्राम अल्वक वंगयम सेकनों वंगयम वो ना सेकन असिपी रोम नल्कय तेज चिकन वेगम अब नल्कि नील वाक स्लेपनी अरेजी पेटकनों और तक सेतर पड़ी पड़िया कट पड़े मिगू और टेबल स्पून मंज तू अर टी स्पून गरम मसाल टी स्पून सोबू और टेबल स्पून जीरकम ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் மல்லி தூள் 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கருகப்பிள்ளை 2 டேபிள்ஸ்பூன் போல கெட்டியான தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாவை நான் முழுசா தான் சேர்த்திருக்கேன் फ्लेவருக்காக உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் புட்டு போட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து फ्लेவருக்காக ஒன்னே ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம் நம்ம என்னடா இது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு வைக்கிறோமே இது எப்படி இருக்கும்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதேமாரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி எல்லா மசாலாவும் அந்த சிக்கனோட கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் और रे टेबल स्पून नल्ण विटकेंवलोदा नम्बर इदर एल विपद क्या रे टेबल स्पून एना पेसेजे ना और अर मणिले मुका मण नर ना ऊरा वो ऊरा वे रोम नोबेरी चिकन इतमी अमक विटिटे मूड़ वे मुका मण नर ना ऊरा वें ऊरा वक्रम कड़ा अड़पे वे நாம இந்த சிக்கன் எல்லாத்தையும் தூக்கி இதில வைக்க வேண்டியதுதான் எந்த எண்ணெயும் எதுவும் ஊத்த வேண்டியல்ல தண்ணி கிண்ணி எதுவுமே ஃபர்ஸ்ட் ஊத்தாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பரப்புன மாதிரி வச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறமா நீங்க கிளறி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் கிளறி கொடுக்கவேண்டாம் இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் செய்யும்போதெல்லாம் இது ரொம்ப எப்படி இருக்கோ வெங்காயம் எல்லாம் முழு பச்சையா போடுறமே ரொம்ப நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ அப்படி தான் பயந்துட்டு தான் செஞ்சேன் ஆனா செஞ்சு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் மத்த ரெசிபியை விட இது ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த மாதிரி 5 நிமிஷம் கழிச்சி மூடியை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி விட்டுருங்க பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்துல உள்ள தண்ணி எல்லாம் அந்த சிக்கனோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே நிறைய நம்ம தண்ணி ஊத்துன மாதிரி கொத 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 கொதன்னு வந்துரும் அதுக்கு அப்புறம் நம்ம கிளறி விட்டோம்னா அந்த தண்ணிலே வேகறப்ப இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க தண்ணி ஊத்தி நம்ம நார்மலா வேக வைக்கிறதுக்கும் இந்த வெங்காய தண்ணிலே அது வேகறப்ப இன்னும் டேஸ்ட் பக்கவா இருக்கும் இந்த மாதிரி பாருங்க அது அப்படியே வேர்வை அந்த ஆவிலேயே அந்த சிக்கன் வேகும் இந்த டைம்ல நீங்க வந்து அடுப்பை வந்து நல்ல மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க ரொம்ப ஹையா வச்சிரவேண்டாம் அது தண்ணி எல்லாம் விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹைல வெச்சுக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு விட ஆரம்பிச்சிருக்கு இது சிம்பிளா செஞ்சிரலாம் அந்த ரெசிபி இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு கோத்திட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைத்தலயும் மறுபடியும் கலரி கொடுத்துக்கோங்க चपाती नान परोटा எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதாரண ஒரு சாம்பார் இல்ல ரசம் வச்சிட்டு இந்த சிக்கன் சோம்பேறி சிக்கனை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சோம்பேறி சிக்கன் ஒரு பாப்புலராவே இருக்கு போலாம் இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அது தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த டைத்துல நீங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா சுருள சுருள செய்யணும் செய்யற டைமிங் மட்டும் தான் கொஞ்சம் நேரமாகுமே தவிர மத்தபடி இதில நம்ம வதக்கணும் கரைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வீட்ல இருக்கிற பொருளை வச்சிட்டு அப்படியே அள்ளி வச்சு செய்யற ஒரு ரெசிபி தான் இது இப்போ நல்ல தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு பாருங்க நான் அதுக்காக தான் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாம காட்றேன் ஓபன் பண்ணி காட்றேன் பாருங்க இப்போ தண்ணி எவ்வளவு வந்திருக்கு நம்ம தண்ணியே வைக்கல ஆனா தண்ணி விட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி விடும் அப்ப அதுல அந்த சிக்கன் வெந்துரும் நல்லாவே சாஃப்ட்டா வெந்துரும் நம்ம தண்ணி அதிகமாக வைக்க கூடாது இல்ல தண்ணி எல்லாம் விடல நான் வச்ச சிக்கன் வச்ச மாதிரியே இருக்குனா ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கலாம்
இந்த பட்டர் சேர்க்குறப்போ இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப ஹையாக காட்டும். இப்போ சாப்பிட்றப்போ இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் திறந்து வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த வெங்காயத்தில் உள்ள ராஸ் மெல்லாம் நம்ம எதையுமே வதக்காமல் அப்படியே சேர்த்துருக்கிறதுனால இது குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மறுதிருப்பியும் மூடி போட்டு இன்னும் தண்ணி விடும். இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இது மாதிரி மூடி வச்சு செய்கிறப்போ தண்ணி அதிகமாக விடும். ஆவியெல்லாம் உள்ளாரே போகிறதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியிலே தான் நம்ம இந்த சிக்கனை வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் விட்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். தண்ணியே வைக்கல, ஆனால் தண்ணி விட்ட மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியை இந்த சிக்கன் இழுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு தண்ணியை கொடுத்துருக்கு. இப்போ நல்லா திறந்து வச்சுட்டு நல்லா வேக வைங்க. இந்த ராஸ் மல்லெல்லாம் நல்லா போயிடும். நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ வச்சோம், இப்போ சுருண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். இல்லை இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா 100-10 நிமிஷம் வச்சுருந்து எடுக்கலாம். எனக்கு இதுவே போதும். தோசைக்கு, இட்லிக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நல்லா வறுத்து வந்துட்டு இந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு பட்டர் நம்ம போட்ட பட்டர் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டோம், எல்லாமே வந்துருச்சு. பேச்சுலராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்ரேஷனை முடிச்சிடலாம். ஊற வைக்கிற டைம் இதில் செய்கிற டைம் இது மட்டும்தான் கொஞ்சம் எடுத்துக்கும். 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி சிக்கன் ரெசிபி வரும். சோம்பேறி சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோம்பேறி சிக்கன் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுங்க. என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.